ஹை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். இஸ்ரேலுக்கும் மத்திய கிழக்கு நாடுகளுக்குமான போர் உண்மையிலேயே வலுத்து விட்டது. இஸ்ரேலை நேரடியாக தாக்க ஈரான் நாட்டின் சுப்ரீம் லீடர் கமீனி கமாண்ட் செய்து விட்டதாகவும் உத்தரவு போட்டு விட்டதாகவும் உடனடியான ஒரு பெரிய நேரடி தாக்குதலுக்கான ஏற்பாடுகள் தொடங்கிவிட்டதாக செய்திகள் வர தொடங்கியுள்ளது. அமெரிக்க படையின் 12 மிகப்பெரிய போர் கப்பல்கள் 4000 சீல் வீரர்களுடன் இஸ்ரேலுக்கு ஆதரவாக இரவோடு இரவாக பாரசீக வளைகுடா கடலில் வந்து சேர்ந்து விட்டது. அப்படியானால் இந்த போர் இதுவரை வளைகுடா பகுதியில் நடக்காத அளவுக்கு மிகப்பெரிய போராக மாறுமா என்று கேட்டால், அப்படி ஒரு பெரிய போரினை தவிர்க்க அமெரிக்கா பெரிய அளவில் முயற்சி செய்வதாக அமெரிக்காவை சொல்கிறது. இருந்தாலும் இஸ்ரேலின் பாதுகாப்புக்காக 12 மிகப்பெரிய கப்பல்கள், 4000 சீல் வீரர்கள், உலகத்திலேயே மிக சக்தி வாய்ந்த கடற்படை வீரர்கள், சீல் வீரர்கள் 4000 வீரர்கள் பெர்ஷியன் கல்ஃபில் வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஹமாஸ் தீவிரவாத கூட்டத்தின் 3 முக்கியமான தலைவர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா, அதுல யாருமே ஆல்மோஸ்ட் இப்ப உயிரோட இல்ல அப்படின்னு சொல்ல முடியும். நீங்க கூகுள்ல போயிட்டு டாப் 3 ஹமாஸ் லீடர்ஸ் டைப் பண்ணுங்க, இந்த 4 பேருடைய பெயர் வரும். அதுல இந்த சின்வர் என்பவனை தவிர ஆல்மோஸ்ட் எல்லாருமே இறந்துட்டாங்க, காலி ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இதுல இந்த சாலையல் அராவரி எக்ஸ், இவன் வந்து January 2 ஆல்மோஸ்ட் லெபனான் எல்லையில் மறைந்திருந்த நேரம் இஸ்ரேலால் தாக்கப்பட்டு கொல்லப்பட்டான். இவர் தாக்கப்பட்ட இடத்தில் அங்கேயே இறந்த நேரம் இவருடைய வயது 57. ஆல்மோஸ்ட் 57 வருடம் தன்னுடைய தீவிரவாத எண்ணங்களுக்கான இவனுடைய போர். மொத்த கூட்டத்துக்குமே தலைவன் இஸ்மாயில் ஹானியே நேற்று கொல்லப்பட்டான் என்று ஈரான் செய்தி வெளியிட்டது. ஆனால் இன்னும் கூட அமெரிக்காவால் இந்த கொலையை கன்ஃபார்ம் செய்ய முடியவில்லை. அது மட்டுமல்ல, இஸ்ரேல் கூட இதை பற்றி எதையுமே இன்னும் பேசவில்லை, வாய் திறக்கவில்லை. பாலஸ்தீன் முழுவதுமாக கடை அடைப்பு, மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளார்கள், மக்கள் கொந்தளிக்கிறார்கள். மொத்த அரசுமே இன்று மௌனம் காத்து நாடு முழுவதுமாக துக்கம் அனுசரிக்க அறிக்கை வெளியிட்டுள்ளது. இப்ப பாத்தீங்களா, காசாவுக்கும் மொத்த பாலஸ்தீனுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. இந்த தீவிரவாதிகளின் முகம் கிழிக்கப்பட்டு விட்டது. மிலிட்டரி கமாண்டர் முகமது டேவ் அட்லீஸ்ட் டார்கெட் செய்யப்பட்டார், கொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டது, ஆனால் டார்கெட் பண்ணப்பட்டார்னு வச்சுக்கோம். அதை ஹமாஸ் கூட்டம் முதலில் ஒத்துக்கவே இல்லை. அதுபோலவே நேற்று ஹெசபல்லா கமாண்டர் கொல்லப்பட்ட போது ஹெசபல்லா கூட்டமும் முதலில் ஒத்துக்கவே இல்லை. இவர்களுக்கு இதுல ஒரு பெரிய அவமானமா? ஆனாலும் டெய்லி ஒரு தலைவன் செத்து மடிய வேண்டிய சூழல் கட்டாயம். இன்று உலகம் முழுவதுமாக உள்ள தலைவர்கள் இந்த ஹானியே இறப்புக்கு இரங்கல் தெரிவிப்பது மட்டுமல்லாமல், இது சரியா இல்லது தவறா என்று பலரும் பலவிதமாக பேச ஆரம்பித்து விட்டார்கள். சைனா, ரஷ்யா என பல நாடுகளும் ஒரு விதத்தில் இந்த தாக்குதலை கண்டிக்க ஆரம்பித்துள்ளது. பல நாடுகளால் மத்திய கிழக்கு பகுதிகளுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் தடை செய்யப்பட்டு விட்டது. அமெரிக்காவிலிருந்து எந்த சிட்டிசனுமே லெபனான் அல்லது இஸ்ரேல் வரை டிராவல் செய்ய முடியாது. ஹெசபல்லா கமாண்டர் லெபனானில் தாக்கப்பட்டு கொல்லப்பட்ட விஷயம் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவால் டிஸ்கஸ் செய்யப்பட்டது முதலில். ஆனாலும் கூட இந்த ஹானியே மரணம் பற்றி இன்னும் கூட இஸ்ரேலும் அமெரிக்காவும் எதுவுமே பேசவில்லை என்று செய்தி வெளியாகியுள்ளது. அதாவது, ஹானியே கொலை பற்றி அமெரிக்காவுக்கு எதுவுமே தெரியாது என்றும், ஹானியே கொலையை இன்னும் கூட அமெரிக்கா கன்ஃபார்ம் செய்யவில்லை என்று அமெரிக்காவின் வெள்ளை மாளிகையில் அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. மொத்த வெஸ்ட் பேங்க் பகுதியுமே போராட்டத்தில் இறங்கியுள்ளது. யார் யாருன்னு பாருங்க. ஆனால் இந்த தலைவர்கள் எல்லாம் பாருங்க, இந்த ஹமாஸ் தலைவர்கள், ஹெஸ்பல்லா தலைவர்கள், ஹவுதி தலைவர்கள், இவனுக்கு பேசுறத நீங்க பாருங்க. இவர்கள் யாருமே யாருடைய மரணத்தை பற்றியும் கவலைப்படுவதாகவே இல்லை. இது இவர்கள் செய்யும் தியாகம் என்றும், இவர்கள் இறப்பது கடவுளுக்கு கொடுக்கப்படும் பலி என்பதுதான் இந்த தலைவர்களின் ஆர்கியூமெண்ட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு சில மாதங்களுக்கு முன்புதான் இந்த ஹமாஸ் தலைவர் ஹானியேயின் 3 மகன்கள், 2 பேர பிள்ளைகள், 5 பேர் ஒரே கார்ல டிராவல் செஞ்சுக்கிட்டு இருந்தப்ப இஸ்ரேலால் தாக்கி கொல்லப்பட்டார்கள். அந்த 3 மகன்களுமே இந்த தீவிரவாத அமைப்பின் மொத்த மிலிட்டரி, மிக முக்கியமான மிலிட்டரி அமைப்புகளுக்கு, கண்ட்ரோல் சென்டர்களுக்கு தலைவர்களாக இருந்தவர்கள். அப்ப இதே இந்த ஹானியே என்ன சொன்னான் தெரியுமா, கடவுளுக்காகவும் இந்த காசாவின் சுதந்திரத்திற்காகவும் இது உதவும், என் பிள்ளைகளின், என் பேர பிள்ளைகளின் மரணங்கள் என் கடவுளுக்காக உதவும், என் காசா மக்களுக்காக உதவும் என்றும், இந்த இறப்புகளை நினைத்து ஈரானும் காசாவும் சந்தோஷப்படணும் அப்படின்னு பெருமையாக பேசியவன் இந்த ஹானி. ஆனா இப்ப அவனுக்கே அந்த மரணம் வந்ததுமே ஈரானும் கத்தாரும் பாலஸ்தீனும் ஹெசபல்லாவும் எப்படி கொந்தளிக்குது பாத்தீங்களா. நான் சொல்லல இவர்கள் இப்படித்தான், இவர்களை சார்ந்தவர்கள் உயிர்கள் பற்றி இவர்கள் எப்பவுமே கவலைப்படுவதே கிடையாது. அந்த உயிர்களுக்கு மரியாதை கிடையாது, விலை கிடையாது. அதுதான் இவர்களின் இயற்கையான ஒரு தன்மை. தன் குடும்பத்திற்குள்ளேயே தனது மனைவி, தனது தங்கை, தனது அக்கா, தனது மகள், தனது குடும்பத்திற்குள்ளேயே சுயநலம். நம்முடைய கலாச்சாரத்தில் நம்மை சார்ந்தவர்களை காப்பாற்ற
பாதுகாக்க எந்த வரம்புக்கும் சென்று நம் உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி அவர்களை காப்பாற்றும் கலாச்சாரமும் நம்பிக்கையும் நமக்கு அதிகமாக உண்டு. ஆனால் இவர்கள் அப்படி கிடையாது. தன்னுடைய உயிரை, தங்களுடைய உயிரை காப்பாற்ற தன் மனைவி, குழந்தைகள், தாயை கூட இழந்து தன் உயிரை காப்பவர்கள் இவர்கள். இவர்களிடம் பெண்களுக்கு மரியாதைனா என்னன்னு கேளுங்க. அது எந்த சந்தையில கிடைக்கும்னு கேட்பானுங்க. கொடுமைக்காரர்கள். 40,000 கிடையாது, 400,000 பெண்களும் குழந்தைகளும் இறந்தாலும் இந்த ஹமாஸ் ஹெஸ்பல்லா தலைவர்கள் கவலைப்படவே மாட்டார்கள். அதனால்தான் இஸ்ரேல் அப்பப்போது இவர்களையும் காலி செய்கிறது. அமெரிக்காவின் தி ஸ்டேட் ஆஃப் செக்ரட்டரி, தி அமெரிக்கன் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் இன்னைக்கு சொல்லுது, அவர்களுடைய வெப்சைட்ல போய் நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுது, புதன்கிழமைக்கு காலையில லெபனன் டிராவல் அட்வைசரி டு நாட் டிராவல் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ்க்கு மாற்றப்பட்டது. அன்னைக்கு ஹமாஸ் லீடர் இஸ்மாயில் ஹானியே வாஸ் கில்ட் பை எ மிசைல் டைரக்ட்லி டார்கெட்டிங் த ரூம் வேர் ஹி வாஸ் ஸ்டேயிங் அப்படின்னு சொல்லுது. ஈரான்ல, தெஹ்ரான்ல அவன் இருந்த அவனுடைய ரூமுக்கு உள்ளேயே டைரக்டா ஒரு மிசைல் தாக்கியதாக ரிப்போர்ட் இருக்கு. ஆனா இந்த ஏவுகணையை ஏவியது, தாக்கியது யார் என்று இன்னும் கூட யாருக்குமே தெரியவில்லை. ஆனால் ஈரான் சுப்ரீம் லீடர் சொல்றாரு, இட்ஸ் அவர் டியூட்டி டு சீக் ரிவெஞ்ச் ஃபார் ஹிஸ் பிளட், அவருடைய ரத்தத்திற்காக பழி வாங்குவது எங்களுடைய கடமை அப்படின்னு இந்த காமினி சொல்றாரு. அவரை பார்த்தா ரொம்ப பயபக்தியான ஒரு பயஸ், ஒரு டயட்டி, ஒரு பெரிய சாமி மாதிரி இருக்கிறார். அந்த மத மக்களுக்கே அவர் ஒரு பெரிய சாமி மாதிரி இருக்கிறார். ஆனா அவர் பேசுறத பாத்தீங்களா, இவர்கள் எல்லாம் வன்மத்தை தூண்டுபவர்கள். காமினி செட் டு ஆர்டர் டைரக்ட் ஸ்ட்ரைக் ஆன் இஸ்ரேல், இஸ்ரேல் மீது நேரடியான ஒரு தாக்குதலை ஈரானை செய்ய வேண்டும் அப்படின்னு இந்த ஹானியே மரணத்திற்காக ஈரானுக்குள்ளேயே, அவருடைய வீட்டுக்குள்ளேயே, அவர் இருந்த அறைக்குள்ளேயே ஏவுகணை தாக்கி கொல்லப்பட்ட காரணத்தால் அது மாதிரியான டைரக்ட் தாக்குதல், நேரடியான தாக்குதல் இஸ்ரேல் மீது ஈரான் செய்ய வேண்டும் அப்படின்னு சுப்ரீம் கமாண்டர், அந்த சுப்ரீம் லீடர் கட்டளை போட்டாச்சு. மைடியர் ஃப்ரெண்ட்ஸ், சைன் பண்ணி பாஸ் பண்ணிட்டார். ஏன் தாக்குதல் இன்னும் நடக்கல அப்படின்னு கேட்பீங்க. கண்டிப்பாக எல்லா ஏவுகணைகளையும் தயார் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, ரீஃபுவல் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி தயார் பண்ண அணு ஆயுத பவுடர்ஸ் எல்லாம் ஆங்காங்க ஃபில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ரஷ்யா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க, சைனா கிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் 2-3 அட்டாக்குக்கு அப்புறம் எங்கேருந்து எந்த வழியாக நீங்கள் ஆயுதம் அனுப்புவீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த காமினி சொல்றாரு, அவஞ்சிங் ஹனியாஸ் டெத் இஸ் ஈரான்ஸ் டியூட்டி, மொத்த ஈரானின் கடமை, மொத்த ஈரான் மக்களின் கடமை. ஹெஸ்பல்லா செய்யுதோ ஹமாஸ் செய்யுதோ இல்லையே, ஒரு பாலஸ்தீன ஹமாஸ் அரசியல் தலைவன் ஈரானுக்குள்ளேயே கொல்லப்பட்ட காரணத்தால் நீங்க பாருங்க, ஒவ்வொரு முறையும் இவங்க பேசுறது உண்டு. அவங்களுடைய பிரசிடென்ட் கொல்லப்பட்டார், ஃபாரின் மினிஸ்டர் கொல்லப்பட்டார், இந்த ஹமாஸ் தலைவர்கள் தொடர்ந்து 4-5 பேர், தொடர்ந்து பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாருமே பெரிய பெரிய கமாண்ட்ல, அதாவது தலைவன், செயலர், பொருளர் அப்படின்ற மாதிரி வரிசையில இஸ்ரேல் கொண்டுகிட்டே இருந்தது. முந்தா நாளைக்கு ஹெஸ்பல்லா தலைவர், ஒரு பெரிய கமாண்டர் கொல்லப்பட்டார், மூத்த தலைவர் நஸ்ரல்லாவுக்கு அடுத்தபடியான தலைவர் கொல்லப்பட்டார். எல்லா சாவுக்கும் அடுத்தது இவங்க சொல்லக்கூடிய பேச்சு, இஸ்ரேலுக்கு தண்டனை உண்டு, இதுக்கு பதிலடி உண்டு அப்படின்னு. நீ பாருங்க, இன் வேக் ஆஃப் ஹானியே கில்லிங், ஹானியே மரணம், அந்த கொலை நடந்த அடுத்த நிமிடமே அமெரிக்காவின் ஆஸ்டின் சொல்றாரு, திருப்பியும் சொல்லியிருக்காரு, இன்னைக்கு காலையில அதைத்தான் சொல்லியிருக்கிறாரு, அமெரிக்கா வில் டிஃபெண்ட் இஸ்ரேல் இஃப் இட் இஸ் அட்டாக். அன்னைக்கு 300 ராக்கெட்டுகள் வந்து எப்படி ஈரான் தாக்கியப்ப எப்படி இஸ்ரேலை வந்து அமெரிக்கா பாதுகாத்ததோ ஏப்ரல் மாதத்துல, அதே மாதிரியே என்ன நடந்ததோ, யார் யாரை கொன்னாங்களோ, அது கண்டிப்பாக டிப்ளமேட்டிக்கலி அதை சால்வ் பண்ண நாங்க ட்ரை பண்றோம். பட் ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்கினால் கண்டிப்பாக அமெரிக்கா இஸ்ரேலை டிஃபெண்ட் பண்ணும். இஸ்ரேலை இப்ப எல்லாருமே பிளேம் பண்றாங்க. ஈரானுடைய தலைவர்கள், மற்ற பல அரபு நாடுகளுடைய தலைவர்கள், மொத்தமா இந்த எர்டோகன், அவரு வயசுக்கு ஆயிடுச்சு, அவருக்கு அல்சைமரா, டிமென்ஷியாவா, இல்லைன்னா வேற ஏதாவது நோயா தெரியல, ஏதாவது உளறிக்கிட்டே இருக்கிறாப்புல. அதான் சொல்றேன், இந்த வயதான உடனே இவனுங்களுக்கெல்லாம் இந்த பதவியை, ஒரு இந்த மாதிரியான முக்கியமான பதவிகள்ல இருந்து இவனுங்களை தூக்கி ஒரு பக்கம் அப்படியே கடவுள் மாதிரி வச்சு சாப்பாடு கொடுத்து இவனுங்களை வணங்கணும், அவ்வளோதான். அந்த மக்கள் வந்து அப்படி பார்த்துக்கணும். ஆனால் இது மாதிரி பேசுறது, முடிவுகள் எடுக்கிறது, மற்ற நாடுகளை நான் அட்டாக் பண்ணுவேன், இன்வைட் பண்ணுவேன், இது மாதிரி எல்லாம் பேச விடக்கூடாது. ஈரானுடைய தலைவர்கள், துருக்கி தலைவர்கள், கத்தார் தலைவர்கள் எல்லாருமே வந்து ஈரானுக்குள்ளேயே இருந்த ஒரு தலைவரை, ஒரு ஹமாஸ் தலைவரை, அதுவும் ஒரு அரசியல் மூத்த தலைவரை இஸ்ரேல் கொன்னது தப்பு, இதுக்கு இஸ்ரேல் ரெக்ரெட் பண்ணுவோம் அப்படின்னு. ஆனால் நத்தனியாக என்ன சொல்றாரு, கண்டிப்பாக இன்னும் வரக்கூடிய நாட்கள் ரொம்ப கடுமையான நாட்களாக தான் இருக்கும், கண்டிப்பாக இன்னும் வரக்கூடிய நாட்கள் ரொம்ப கடுமையான நாட்களாக தான் இருக்கும், சேலஞ்சிங் டேஸ் ஆர் கமிங், ஆனா இஸ்ரேல் வில் எக்ஸாக்ட் ஹெவி பிரைஸ் ஃபார் எனி அட்டாக். என்ன சொல்றாருன்னா, யாரு இஸ்ரேலை எப்படி தாக்குறாங்களோ, இஸ்ரேலுக்கு எதிராக என்ன பண்றாங்களோ, எக்ஸாக்டா ஈக்குவலான ஒரு அட்டாக் அல்லது ஈக்குவலான ஒரு தாக்கம் எங்களுடைய எதிரிக்கும் இருக்கும், இஸ்ரேல் திருப்பி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. அமெரிக்கா இன்னைக்கு ஐநா சபையில
தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு. ஐநா சபை செக்யூரிட்டி கவுன்சில் கிட்ட, யுஎன்எஸ்சி கிட்ட தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கு. யார் யாரெல்லாம் ஈரானை சமாளிக்க முடியுமோ, ஈரான் கிட்ட பேசி யார் யாரெல்லாம் சொன்னா ஈரான் கேட்குமோ, அவங்க எல்லாருமே உடனடியாக தேவையில்லாம இப்படி ஒரு போரை ஈரான் தொடங்கக்கூடாது. ஈரான் வந்து ப்ராக்சி கான்ஃபிளிக் பண்ணுது இஸ்ரேலுக்கு எதிராக, மற்ற நாடுகளுக்கு எதிராக, அதை உடனடியாக தடுக்கணும் அப்படின்னு அமெரிக்கா வந்து இந்த யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்க முக்கியமான மெம்பர்ஸ் கிட்ட, அதாவது உடனடியாக ஈரான் கிட்ட பேசுங்க, இல்லைன்னா ஈரானுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு. ஹானியே ஃபியூனரல் இன்னைக்கு நடக்க போகுது, இன்னைக்கு அல்லது நாளைக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஈரான் மூத்த தலைவர் சுப்ரீம் லீடர் காமினி தான் அந்த ஃபியூனரலுக்கான ப்ரேயர்ஸை வந்து லீடு பண்ண போறார். இதெல்லாம் வேணும்னே அப்பதான் உலகத்தில் இருக்கக்கூடிய மொத்த இஸ்லாமியர்களும் நல்லவனோ கெட்டவனோ எல்லாவனும் ஒன்று செய்யறதுக்காக செய்யற ஏற்பாடு. யாரு நீங்க வேணும்னா பாருங்க, இந்த ஃபியூனரலை ரொம்ப பெருசா காட்டுவானுங்க. இப்படி ஒரு போர் நடந்துகிட்டு இருக்க நேரத்துல ரொம்ப பெருசா காட்டுவானுங்க. சவுதி, கத்தார், ஜோர்தான், லெபனன், யுஏஇ எல்லாவனுமே வருவானுங்க பாருங்க. இதுதாங்க ஒரு வாய்ப்பு. ரொம்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க. இஸ்ரேல் எத்தனையோ பேரை இதுவரைக்கும் கொண்டு இருக்கிறோமோ இல்லையோ, அப்படி எல்லாவனும் நிற்கும்போது ஒரு குண்டை போடணும். இவனுங்க காலியானாதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் அமெரிக்காவின் பென்டகன் 9/11 அட்டாக்கோட மாஸ்டர் மைண்டை இன்னைக்கு அவங்க கூட ஒரு பெரிய டீல் வந்து, ப்ளீ டீல் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை, அவனுக்கு அப்ரூவர் ஆகிட்டானுங்க. 9/11 அட்டாக் பண்ண மாஸ்டர் மைண்ட் வந்து அப்ரூவர் ஆகிட்டான். நான் தான் பண்ணேன், நாம் அது மட்டும் பண்ணலை, இன்னும் இப்படி ஒரு சில விஷயங்களை பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவனே ஒத்துக்கிட்டு இருக்கிறான். நஸ்ரல்லா வந்து இன்னைக்கு பேச போகிறாரு. ஹெசபல்லா அந்த கமாண்டர் கொல்லப்பட்டார் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இல்லை இல்லை அவர் சாகலை அப்படின்னானுங்க. 24 மணி நேரம் அந்த டெபிரிஸ் குள்ளாடி தேடி 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 அந்த பணத்தை எப்படியோ கண்டுபிடிச்சி அவன் தான் அந்த தீவிரவாத தலைவன் தான், அந்த கமாண்டர் தான் கொல்லப்பட்டது அவன் தான் அப்படிங்கிறத ஹெசபல்லா இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் பண்ணி அறிக்கை வெளியிட்டிருக்கு. கண்டிப்பாக இதற்கான ரிவெஞ்ச் வந்து ஹெசபல்லா எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நஸ்ரல்லா பேச போறார். என்ன பேசுவார் தெரியுமா? இஸ்ரேலை இதை விட காலி பண்ணுவோம், இஸ்ரேலுக்கு சரியான தண்டனை உண்டு, உலகத்தில் எங்கே போனாலும் இஸ்ரேலுக்கான தண்டனை இஸ்ரேலுக்கு கிடைக்கும் அப்படின்னு நஸ்ரல்லா பேசுவார். ஸ்பீச் ரெடியாக இருக்கும். இப்போ அவர் திருப்பி திருப்பி அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரம். அமெரிக்கன் நேவி வந்து 12 வார்ஷிப்புங்க, அமெரிக்காவில் இருக்கக்கூடியதுலேயே மிக முக்கியமான 12 போர் கப்பல்கள் மிடில் ஈஸ்ட் டென்ஷனுக்காக. 4000 சீல் சோல்ஜர்ஸ், சீல் நேவி சோல்ஜர்ஸ் வந்து, சீல் நேவி சோல்ஜர்ஸ் பற்றி நீங்கள் வெப்பில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அவர்களுடைய சக்தி வந்து. 4000 பேர் இஸ்ரேலை பாதுகாக்க வந்தாச்சு. ஈஜிப்ட், ஜோர்தான், லெபனன், கத்தார் எல்லாருமே கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இஸ்ரேல் இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு. என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமே இல்லை. தீவிரவாதிகள் கண்டிப்பாக அழிக்கப்படணும். ஹமாஸ் மிலிட்டரி என்ன சொல்லுது, ஈரான்ல நடந்திருக்கக்கூடிய இந்த கொலை இந்த மொத்த பேட்டிலையுமே அதனுடைய டைமென்ஷனையே மாத்திருச்சு. மாத்தி என்ன பண்றது? கொஞ்சம் சீக்கிரம் காலில் விழுறத கொஞ்சம் லேட்டா காலில் விழுவீங்க, அவ்வளவுதானே. கத்தார், டர்க்கி, ஜோர்தான் எல்லாருமே திருப்பி திருப்பி கண்டம் பண்ணிட்டே தான் இருக்கிறானுங்க. இந்த ஹானியே கில்லிங் வந்து அமெரிக்காவுக்கே தெரியாதாங்க. இஸ்ரேல் தான் பண்றதா இருந்தாலும் இதுவரைக்கும் இஸ்ரேல் தான் பண்ணுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகல. ஆனா பிளிங்கன் இன்னைக்கு சொல்றாரு, இந்த கொலை பற்றி எங்களுக்கு யாருமே சொல்லலை, இஸ்ரேல் செஞ்சிருக்கு அப்படின்னு நீங்க சொல்றீங்க, ஆனா இஸ்ரேல் எங்ககிட்ட சொல்லவே இல்லை. அந்த ஹெசபல்லா கமாண்டர் கொல்லப்பட்டா பாத்தீங்களா, அவனை கொல்லும் முன்னாடி அமெரிக்காவுக்கு சொல்லப்பட்டது, அமெரிக்காவுக்கு மெசேஜ் அனுப்பப்பட்டது. ஆனா இந்த ஹானி கொலை வந்து அமெரிக்காவுக்கே தெரியாது அப்படின்னு பிளிங்கன் சொல்லியிருக்கிறார். இந்த லெபனீஸ் பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த ஹெசபல்லா அட்டாக் நடந்த அடுத்த நிமிடமே இப்படி ஒரு பெரிய டேஞ்சரஸான எஸ்கலேஷனை வந்து இஸ்ரேல் பண்ணக்கூடாது அப்படின்னு, இதே இந்த பிரைம் மினிஸ்டர், இதே இந்த ஃபாரின் மினிஸ்டர், லெபனானோட ஃபாரின் மினிஸ்டர் 2 நாளைக்கு முன்னாடி என்ன பேசியிருந்தான்னா, இந்த ஹெசபல்லா என்ன சொன்னாலும் கேட்க மாட்டானுங்க, அவனுங்களை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாது, லெபனன் ஆர்மினால இவனுங்களை எதுவுமே பண்ண முடியல, நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பேசினவன் இன்னைக்கு என்ன சொல்கிறான், இப்படி ஒரு பெரிய எஸ்கலேஷன் வந்து இஸ்ரேல் தூண்டக்கூடாது அப்படின்னு பேசுகிறான். எல்லாமே வெளிவிடக்காரர்கள், இவர்களை திருத்தவே முடியாது, திருத்த முயற்சிக்கவும் கூடாது, எலிமினேஷன் மட்டும்தான் வழி. அதைத்தான் யார் செய்யறா? இன்னைக்கு இஸ்ரேல் செய்யுது. அமெரிக்கா கூட இதை செய்யல மேடிய ஃப்ரெண்ட்ஸ், இஸ்ரேல் செய்யுது. சும்மா வேணும்னு எவனையாச்சும் கொல்லணும் அப்படின்னு இல்லை, உலகத்துல இவங்களுக்கெல்லாம் 5 மில்லியன், 10 மில்லியன் அப்படின்னு பவுண்டி இருக்கு. இவங்களை பற்றி டீடைல்ஸ், இவங்களோட லொகேஷன் கொடுத்தோம்னா 5 மில்லியன், 10 மில்லியன் டாலருங்க, 50 கோடி, 100 கோடி ரூபாய் பணம் அமெரிக்கா தருவதாக பவுண்டிஸ் வந்து ஏற்கனவே இருக்கு. அது அனௌன்ஸ் பண்ணிட்டு அப்படியே அமெரிக்கா விட்டுடுச்சு. ஆனா இஸ்ரேல் இப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது, இப்படி ஏதாவது ஒரு போர் நடக்கும்போது இவனுங்களை குறி வச்சு காலி பண்ணுது. நீங்கள் வேணுமானா பாருங்க, இவ்வளவு பெரிய ஹார்ட் விஷயம், இவ்வளவு பெரிய கொந்தளிப்பு நடந்துக்கிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு சின்வர் கொல்லப்பட்டான் அப்படின்னு ஒரு செய்தி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நம்புறீங்களா இல்லையா? இந்த மொத்த விஷயங்களையும் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரொம்ப முக்கியமான வீடியோ, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.
இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். மற்ற வீடியோஸ் பாருங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நைட்டு போட்டது, நேற்று காலையில் போட்ட வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், ரொம்ப அருமையான வீடியோக்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணால் போதும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் என்னோடய வீடியோஸ் பதிவு பண்ணதுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ண முடியும். தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அண்ட் இல்லை கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ. இட்ஸ் பை பை ஃப்ரெண்ட் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப். நம்மளால் எப்போவுமே எதையுமே எங்கேயுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் நம்பணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அஸ் ஐ ஆல்வேஸ் சே, ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ் அட் யுவர் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை உங்கள் வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.